ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். நஜிப்பிற்கான பொது மன்னிப்பு அரசின் கைகளில் இல்லை. இஸ்மாயில் சப்ரி விளக்கம். சிறை தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் பிரதமர் நஜிப் ராசாக்கிற்கான அரச மன்னிப்பை வழங்குவது அரசாங்கத்தின் கைகளில் இல்லை என்றும், அது முழுக்க முழுக்க பொது மன்னிப்பு வாரியம் பேரரசரின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என பராமரிப்பு பிரதமர் இஸ்மாயில் சப்ரியாகோப் தெரிவித்தார். நஜிப் ஊழல் வழக்கிலும் தீர்ப்பிலும் தலையிடாத கொள்கையை அரசு தொடர்ந்து நிலைநிறுத்தி வருவதோடு அவருக்கு பொது மன்னிப்பை முன்னெடுக்கவும் அம்னோ முனையாது என்றும் அவர் தெரிவித்தார். பொது தேர்தலில் தேசிய முன்னணி வெற்றி பெற்றால் நஜிப்பிற்கு முழு மன்னிப்பு வழங்க அம்னோ நடவடிக்கை எடுக்கும் என்று ஊடகங்களில் பரவலாக செய்தி பரப்பப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தலில் சிலாங்கூர் மந்திரி பசார் அமீருடன் ஷாரி கோம்பாக் நாடாளுமன்ற தொகுதியில் தமது நண்பரான அஸ்மின் அலியை எதிர்த்து போட்டியிடுவார் என நம்பப்படுகிறது. கட்சியின் முக்கிய பிரமுகர் ஒருவர் கூறும் போது, அமீருடன் ஷாரி 2008 இருந்து சிலாங்கூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் பின்னர் மந்திரி பசாராகவும் பதவி வகுத்து சிறப்பாக சேவையாற்றியிருப்பதால் எம்பியாக வர அவருக்கு எல்லா தகுதிகளும் இருப்பதாக தெரிவித்தார். கோம்பாக் தொகுதி வாக்காளர்கள் பக்காத்தானுக்கு விசுவாசமானவர்கள் என்பதால் அமீருடன் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தாம் கோம்பாக் தொகுதியை தற்காக்க போவதாக அஸ்மின் அலி கூறியுள்ளார். 2018 பொது தேர்தலில் அவர் 48,721 வாக்கு பெரும்பான்மையில் அத்தொகுதியில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் பரப்புரைக்காக வாகனத்தை மாற்றி அமைத்தால் ஜேபிஜே கடும் நடவடிக்கை. நாட்டின் 15வது பொது தேர்தலை முன்னிட்டு பரப்புரை நடவடிக்கைகளுக்காக வாகனங்களை மாற்றி அமைக்கும் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜேபிஜே சாலை போக்குவரத்து துறை எச்சரித்தது. ஏபிஏடி தரை பொது போக்குவரத்து நிறுவனத்தின் அனுமதியோடு மாற்றி அமைக்கப்பட்டுள்ள வர்த்தக வாகனங்களை தவிர்த்து இதர வாகனங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பொது தேர்தல் காலத்தில் வாகனங்களை மாற்றி அமைக்க அரசியல் கட்சிகளுக்கு சிறப்பு அனுமதி எதுவும் வழங்கப்படவில்லை. அதனால் தரை பொது போக்குவரத்து சட்டத்தின் கீழ் பெர்மிட் அனுமதியை தவறாக பயன்படுத்தி வாகனங்களை மாற்றி அமைப்பது குற்றமாகும் என ஜேபிஜே தலைமை இயக்குனர் டத்தோ ஜைலானி ஹசீம் தெரிவித்தார். கேமரன் மலையில் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரில் இருந்து 6 மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். கேமரன் மலையில் பிரின்சாங்கில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான இடத்தில் இருந்து காயமடைந்த 6 மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் பாதுகாப்புடன் உள்ளதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமலுடன் தெரிவித்திருக்கிறார். அவர்களில் ஹெலிகாப்டர் ஓட்டுநரும் கிந்தா மாவட்ட சுகாதாரத்துறையின் 5 ஊழியர்களும் அடங்குவர் என அவர் தெரிவித்தார். காயமடைந்தவர்களை கைரி ஜமலுடன் இன்று நேரில் சென்று பார்வையிடுவார். இதனிடையே அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பேரா போலீஸ் தலைவர் டத்தோ முகமது யூஸ்ரி ஹசன் கூறினார். பறக்கும் மருத்துவர் பிரிவை சேர்ந்த ஒரு மருத்துவ அதிகாரி, துணை மருத்துவ அதிகாரி, சமூக தாதி ஒருவர் மற்றும் ஹெலிகாப்டர் ஓட்டுநர் ஆகியோர் கிளந்தன் குவாமூசாங்கில் உள்ள பூர்வ குடிகள் கிராமத்திற்கு வழக்கமான மருத்துவ வருகைக்கு பின் இப்போ தஞ்சோங் ரம்புத்தானுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அந்த ஹெலிகாப்டர் பேரா பகாங் எல்லைக்கு அருகே விபத்துக்குள்ளானதாக முகமது யூஸ்ரி ஹசன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். நிக் அசிஸின் மகனை களம் இறக்குகிறது PKR. பாஸ் கட்சியின் ஆன்மீக தலைவர் மறைந்த நிக் அப்துல் அசிஸ் நிக் மார்ட்டின் மகன் நிக் ஓமார் 15வது பொது தேர்தலில் PKR கட்சியின் சார்பில் போட்டியிடவிருக்கிறார். அவர் பேராக்கில் போட்டியிடவிருப்பதாக அக்கட்சியின் தலைவர் டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். இன்று சிலாங்கூர் பட்டாலிஞ்சயாவில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நிக் ஓமாருடன் அக்கட்சியின் சார்பில் போட்டியிடவிருக்கும் மேலும் 5 வேட்பாளர்களின் பெயர்களையும் அன்வர் அறிவித்தார். இதனிடையே சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடவிருக்கும் வேட்பாளர்களின் முழு விபரங்கள் இந்த வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படும் என
அன்வார் தெரிவித்தார். சாஸ்க்கு பதிலாக கணபதி ராவ், கோபிந்த் சிங் திட்டவட்டம். பொது தேர்தலில் கில்லான் எம்பி சார்ஸ் சந்தியாகோவுக்கு பதிலாக சிலாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் வி கணபதி ராவ் போட்டியிட கட்சி அங்கீகரித்துள்ளதாக சிலாங்கூர் ஜாசேகா தலைவர் கோபிந்த் சிங் தெரிவித்துள்ளார். கட்சியில் மாற்றத்தை கொண்டு வரவும் கில்லான் தொகுதியில் வேறொருவரை மாற்ற வேண்டும் என்ற தொகுதி மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் இந்த மாற்றம் செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். சில பிரச்சனைகள் பற்றி சந்தியாகோவிடம் இதற்கு முன்னர் பேசப்பட்டதாகவும் கில்லானில் வேறொருவரை பரிந்துரைப்பது பற்றியும் அவரிடம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் கோபிந்த் சிங் தெரிவித்தார். சிலாங்கூர் ஆட்சிக்குழுவில் இருந்த அனுபவத்தின் அடிப்படையில் கணபதி ராவ் அத்தொகுதி எம்பியாக இன்னும் சிறப்பாக செயல்படுவார் என்று கட்சி நம்பிக்கை கொண்டிருப்பதால் அவரை கில்லான் தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். மக்களின் வெறுப்புக்கிடையே தேசிய முன்னணி வெற்றி பெறுவது மிகவும் சிரமமாகும். ரபிசி ரமிலி ஆரூடம். நாட்டின் பொருளாதார சரிவு, பிரச்சனைகளை அரசு கையாளுவதில் பெரும் அதிருப்தியில் இருக்கும் மக்களின் ஆதரவு இல்லாமல் தேசிய முன்னணி பொது தேர்தலில் வெற்றி பெறுவது மிகவும் சிரமம் என்று ரபிசி ரமிலி குறிப்பிட்டார். பெரும்பாலோர் அரசின் மீது கடும் கோபத்தில் இருப்பதால் தேசிய முன்னணியின் அதீத நம்பிக்கை தகர்ந்துவிடும் என அவர் தெரிவித்தார். பொருளாதார நலிவு, விலைவாசி ஏற்றம், பணவீக்கம், வேலையில்லா பிரச்சனைகள் போன்றவற்றில் 84 விழுக்காடு இளைஞர்கள் பெரும் அதிருப்தியில் இருப்பதால் பொது தேர்தலில் அது தேசிய முன்னணிக்கு எதிர்மறையான முடிவை அளிக்கும் என ரபிசி ரமலி தெரிவித்தார். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.